தமிழக அரசும் செய்வது அறியாது, திகைத்து போய் நின்று அவர்களும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த பாடத்தை முன்னெடுத்து இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு எவ்விதமான நடவடிக்கைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பாற்றுகின்ற பணியில் ஈடுபடவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் வெள்ளம் சூழாது என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அரசின் சார்பாக. ஆனால் அதற்கு மாறாக எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இன்றைக்கு சென்னை தத்தளித்து கொண்டிருப்பது உண்மை நிலை. புயல் சென்னையை நோக்கி வரப்போகிறது என்று 10 தினங்களுக்கு முன்பாகவே இந்திய வானிலை நிலையம் முன்னறிவிப்பை கொடுத்தது. அந்த முன்னறிவிப்பின் அடிப்படையில் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டிய முன் நடவடிக்கைகள், தாழ்வான பகுதியில் இருக்கின்ற மக்களை பாதுகாப்பாக அவர்களை பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்க வேண்டும், மற்றும் எங்கெல்லாம் வெள்ளம் சூழப்படுகிறதோ அங்கெல்லாம் பாதுகாப்பு நலன் கருதி முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்பதனை தமிழ்நாடு அரசு எடுக்க தவறிவிட்டது. இன்றைக்கு சென்னை மாநகரம், திருவள்ளுவர் மாவட்டம், காஞ்சிபுரம் மாவட்டம், செங்கல்பட்டு மாவட்டம் அனைத்திலுமே இன்றைக்கு மக்கள் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக அரசும் செய்வது அறியாது, திகைத்து போய் நின்று அவர்களும் தத்தளித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் இன்றைக்கு இருக்கிற நிலைமை. பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண முகாமில் தங்க வைத்து அவர்களுக்கு வேண்டிய உணவு, இருப்பிட வசதி இவையெல்லாம் அரசின் சார்பாக செய்து தரப்படவில்லை என்பது மக்களுடைய மிகப்பெரிய குறைபாடாக இருக்கிறது. கடந்த காலங்களில் ஏற்பட்ட மிக கனமழை, புயல், அப்பொழுதெல்லாம் ஒரு நல்ல பாடம் நம்மளுக்கு ஏற்பட்டிருக்குது. அந்த பாடத்தை முன்னெடுத்து இன்றைக்கு ஆளுகின்ற திமுக அரசு எவ்விதமான நடவடிக்கைகளும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுத்து மக்களை காப்பாற்றுகின்ற பணியில் ஈடுபடவில்லை என்பதுதான் ஒட்டுமொத்த மக்களுடைய கருத்தாக இருக்கிறது என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்குமே மக்களுக்கு, பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு கிடைக்கவில்லை, தங்குவதற்கு அவருக்குரிய வசதிகள் செய்து தரப்படவில்லை. இது ஒரு மிகப்பெரிய குறையாக இருக்கிறது. மிக கனமழை பெய்யும், தாழ்வான பகுதிகளில் வெள்ளம் சூழும் என்ற நிலையை இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்து கூட தமிழக அரசு எடுக்க தவறிவிட்டது. மழை வருவதற்கு முன்பாக 4,800 கோடி ரூபாய் அளவுக்கு வெள்ளம் வழிகின்ற வழியில் நாங்கள் பணிகளை முடித்துவிட்டோம். எவ்வளவு மழை பெய்தாலும் சென்னை மாநகரத்தில் வெள்ளம் சூழாது என்று அறிவிப்பு கொடுக்கப்பட்டது அரசின் சார்பாக. ஆனால் அதற்கு மாறாக எங்கு பார்த்தாலும் வெள்ளக்காடாக இன்றைக்கு சென்னை தத்தளித்து கொண்டிருப்பது உண்மை நிலை. அப்புறம் வேற என்ன, எல்லா இடத்துலையும் தேங்கியிருக்கு. 4,500 கோடி ரூபாய் வெள்ள நிவாரணத்துக்காக செஞ்சிருக்கிறவங்களா சொல்லியிருக்காங்க. அப்படி இருந்து கூட மழை பெய்ததுனால தான் அப்படி ஆயிடுச்சு அப்படின்றாங்க. மழை பெய்ததுனால வெள்ளம் வரும், வெள்ளம் வர்றதுக்கு முன்னாலே முன்தடுப்பு நடவடிக்கைகளை அரசு செய்ய வேண்டும். அரசு தடுப்பு நடவடிக்கைகளை, முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தவறிவிட்டது. அதனால் ஏற்பட்ட பாதிப்புதான் இன்றைய நிலை. ஏற்கனவே நான் அறிவிப்பு கொடுத்திருக்கிறேன், வணிக நிறுவனங்கள், குடியிருப்போர் மக்கள் அனைவரும் மிகவும் பாதிக்கப்பட்டு இருக்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு 1 மாத காலம் மின்சார கட்டணத்தை தள்ளி வைக்கும்படி அறிக்கை விட்டிருக்கிறேன். அரசு கோரிய நிவாரணத்தை மத்திய அரசு பார்வையாளர்களை அனுப்பி பார்த்து வேண்டிய உதவிகளை செய்ய வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அப்புறம் வேற என்ன, வெள்ளம் சூழ்ந்து குடியிருப்புகளில் வெள்ளம், குடியிருப்புகளில் வெள்ளம் உள்ளே வீடுகளுக்கு உள்ளே செல்ல நிலை ஏற்படுகிறது. அத்தியாவசிய பொருட்கள், மக்கள் அன்றாட பயன்படுகின்ற அத்தியாவசிய பொருட்கள் மிகவும் சேதமடைந்திருக்கிறது. அந்த சேதத்தை ஒவ்வொரு வீடாக கணக்கிட்டு அவர்களுக்கு இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதுதான்
மக்களுடைய கோரிக்கையாக எங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது.